உலகின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த குழந்தை மருத்துவர் சாம்வேல் இசட் லெவின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1895 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் மோர்டெகை மெண்டல் லெவினுக்கும் ரோஸ் ஸ்டெர்லிட்ஸ் லெவினுக்கும் மகனாக பிறக்கிறார் சாம்வேல் ஜாக்கரி லெவின். இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சாம்வேல் இசட் லெவின் வளர ஆரம்பிக்கும் போது எல்லா குழந்தைகளை போலவே ஒரு சாதாரணமான மகிழ்ச்சியான குழந்தையாக இருந்து வந்தாங்க. கரெக்டாக 1900 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சாம்வேல் இசட் லெவினுக்கு வெறும் 4 இருக்கும் போதே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அதாவது சாம்வேல் இசட் லெவின் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1900 ஆரம்ப காலகட்டத்தில் சாம்வேல் இசட் லெவினுக்கு 4 தான் இருந்தது. ஸோ இவருடைய 4 சாம்வேல் இசட் லெவின் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக கிளாசிக்கல் எஜுகேஷனை தான் இவர் வந்து படித்து வந்தாங்க. அதுலேயும் இந்த கிரீக் லட்டின் போன்ற லாங்குவேஜஸை சாம்வேல் இசட் லெவின் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் ஆர்ட்ஸுமே இவர் வந்து படித்து வந்தாங்க. கூடுதலாக சாம்வேல் இசட் லெவின் வந்து இந்த ஃபிலாசபி தத்துவம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வரலாறு இது குறித்தும் கூட சாம்வேல் இசட் லெவின் வந்து இவருடைய கிளாசிக்கல் எஜுகேஷனாக இவருடைய கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. அடுத்து 1905 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 சாம்வேல் இசட் லெவின் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு நியூயார்க் சிட்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவருடைய மிடில் எஜுகேஷனுக்காக இவரை சேர்த்துறாங்க. அதாவது 6th இவர் ஒரு மிடில் ஸ்கூலில் சாம்வேல் இசட் லெவின் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்குமே வந்து தொடர்ந்து நல்லாவே படித்து வந்தாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கி வந்தாங்க சாம்வேல் இசட் லெவின். அடுத்து 1908 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 இவர் இவருடைய மெடில் எஜுகேஷன் வந்து முடிச்சிடுறாங்க. அதாவது 8th வந்து முடிச்சிடுறாங்க. பிறகு சாம்வேல் இசட் லெவின் வந்து இவருடைய அப்பானால் நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய பியூரோ ஆஃப் குயின்ஸ் அப்படின்ற அந்த குயின்ஸ் அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய இந்த டவுன்சென்ட் அப்படின்ற டவுன்சென்ட் ஹாரிஸ் ஹைஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹைஸ்கூல் அங்கே வந்து சேர்த்துறாங்க. அந்த டவுன்சென்ட் ஹாரிஸ் ஹைஸ்கூலில் இவர் இவருடைய உயர்கல்வியை 1908 சாம்வேல் இசட் லெவின் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே படிக்க ஆரம்பித்த பிறகும் தொடர்ச்சியாக ரொம்பவே நல்லாவே படித்து வந்தாங்க. இந்த சமயம்தான் இவர் வந்து ஹியூமனிட்டிஸை எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறம் ஹியூமன் சொசைட்டி இந்த மனித சமுதாயங்கள் குறித்து இவர் வந்து படித்து வந்தாங்க. கூடுதலாக இந்த ஹியூமன் கல்ச்சர்ஸ் இந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரங்கள் குறித்தும் மனித கலாச்சாரங்கள் குறித்தும் சாம்வேல் இசட் லெவின் வந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1912 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 சாம்வேல் இசட் லெவின் வந்து இந்த ஒரு டவுன்சன் ஹாரி ஹைஸ்கூலில் இருந்து இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய சிட்டி காலேஜ் ஆஃப் நியூயார்க், அது வந்து சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கோடைய சிட்டி காலேஜ். ஸோ அங்கே வந்து இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கே 1912 சேர்ந்து சாம்வேல் இசட் லெவின் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் சாம்வேல் இசட் லெவினுக்கு மருத்துவத்தின் மீது மெடிசன் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. பிறகு சாம்வேல் இசட் லெவின் வந்து தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும்போது இவர் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்ஸாகவே பேச்சுலர்ஸ் டிகிரியை பயன்படுத்தி மெடிசன் சம்பந்தமான நிறைய விஷயங்களை சாம்வேல் இசட் லெவின் வந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1916 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 20 சாம்வேல் இசட் லெவின் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவருடைய அப்பானால் சாம்வேல் இசட் லெவின் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய கோர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர், அது வந்து கோர்னல் யூனிவர்சிட்டியோடைய ஒரு மெடிக்கல் காலேஜ், கோர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து இவர் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ அது வந்து ஜோன் அண்டு சான்ஃபோர்ட் ஐ ஒயில் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கோர்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய இத்தகா அப்படின்ற ஒரு இடம், அங்கே தான் வந்து கோர்னல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதனுடைய தொடர்பு கொண்ட ஒரு கல்லூரி தான் இந்த ஒரு ஜோன் அண்ட் சான்ஃபோர்ட் ஐ ஒயில் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கோர்னல் யூனிவர்சிட்டி அப்படின்றது. இது வந்து நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியில் இருக்குது, இத்திகால கிடையாது, நியூயார்க் சிட்டியில் இருக்குது. ஸோ
இதுக்காக தான் கோர்னல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அதனுடைய தொடர்பு கொண்ட இவர் படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் வந்து நியூயார்க் சிட்டிலே இருக்குது. ஸோ அதனால் நியூயார்க் சிட்டிலே இருக்கக்கூடிய ஜோன் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் ஐவைல் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கோர்னல் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரி, எம்டி டிகிரி அந்த மருத்துவ பட்டத்துக்காக இவர் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து இவருடைய கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1920 இறுதி காலகட்டம், இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயதில், 1920 இவர் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரியை முடிச்சிடறாங்க. மெடிக்கல் டிகிரி முடித்ததுக்கப்புறமா இந்த 1920 நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய, நியூயார்க் சிட்டிலே இருக்கக்கூடிய மன்ஹாட்டன் அப்படின்ற ஒரு இடம், அது வந்து நியூயார்க் சிட்டியோடைய பியூரோ ஆஃப் மன்ஹாட்டன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக சாமுவேல் ஜெட் லெவின் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது சாமுவேல் ஜெட் லெவின் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரி, எம்டி டிகிரி வந்து முடித்த உடனே இவர் வந்து மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இவர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெசிடென்சி பண்ணணும். இந்த ரெண்டுமே பண்ணி முடித்தாதான் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ அதுக்காக இவர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல் இவர் வந்து ஜாயின் பண்றாங்க. அதாவது இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றது மருத்துவம் படித்த பிறகு இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அப்படி மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியதை பார்த்து பயிற்சி பெறுறது தான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதை வந்து சாமுவேல் ஜெட் லெவின் வந்து பண்றாங்க. இதை 2 இவர் வந்து செய்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து ஸ்பெஷாலிட்டியும் தேர்ந்தெடுத்துறாங்க. மருத்துவத்திலே பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற குழந்தை மருத்துவம், அதில் தான் இவர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மெடிசனில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்செட்ரிக்ஸ் மகப்பேறியல் இந்த பிரசவம் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து கார்டியாலஜி இருதயவியல், ஆஃப்தல்மாலஜி கண் மருத்துவம், டென்டஸ்ட்ரி பல் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் இவர் வந்து பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற குழந்தை மருத்துவத்தை சாமுவேல் ஜெட் லெவின் வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண. அடுத்து 1922 இந்த காலகட்டத்தில் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 27 வயதில் இவருடைய இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சிடறாங்க. இன்டர்ன்ஷிப் முடிச்ச இதே 1922 தான் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து பெல்லா மோரல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு சாமுவேல் ஜெட் லெவினுக்கும் பெல்லா மோரல் லெவினுக்கும் 2 ரெண்டு ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 பிறந்தது. இது சாமுவேல் ஜெட் லெவினுடைய, சாமுவேல் ஜெட் லெவின் மற்றும் பெல்லா மோரல் லெவின் இந்த ரெண்டு பேருடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இன்னொரு பக்கம் சாமுவேல் ஜெட் லெவின் இதே 1922 யுனைடட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து, அதே யுனைடட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன் அங்கே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ரெசிடென்சி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சாச்சு, இப்போ வந்து ரெசிடென்சி. ரெசிடென்சி அப்படின்னு சொல்லும்போது சாமுவேல் ஜெட் லெவினே வந்து நேரடியாக நோயாளிகளுக்கு, குறிப்பாக வந்து இந்த குழந்தைகள் சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவரை மேற்பார்வையிடுறதுக்கு ஒரு அட்டெண்டிங் ஃபிசிசியனோ இல்லைனா கன்சல்டண்ட்டோ இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரோ ஆலோசகரோ இருப்பாங்க. அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே தான் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து நோயாளிகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு, ஏன்னா பீடியாட்ரிக்ஸில் தான் இவர் ரெசிடென்சி அப்படின்றனால குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே. ஸோ இது ரெசிடென்சி அப்படின்றது. ஏற்கனவே சாமுவேல் ஜெட் லெவின் வந்து மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறுவாங்க, அது இன்டென்சிவ். இந்த முறை வந்து ரெசிடென்சி. ரெசிடென்சி அப்படின்றது இவரே நேரடியாக வந்து சிகிச்சை கொடுப்பாங்க, ஆனால் மருத்துவர்களுடைய மேற்பார்வையின் கீழே. ஸோ இதையுமே வந்து சாமுவேல் ஜெட் லெவின் வந்து பண்ணுறாங்க. 1923 சாமுவேல் ஜெட் லெவின் வந்து இந்த ரெசிடென்சியை இந்த பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ ரெசிடென்சி முடித்த பிறகு சாமுவேல் ஜெட் லெவின் வந்து ஒரு மருத்துவரை டாக்டராக வந்து குவாலிஃபை ஆகிடுறாங்க. ஸோ அந்த ஒரு லைசன்ஸ் ஆனது வழங்கப்பட்டிருது. இதுக்கப்புறம் இந்த 1923 பெத்தாலஜி, நோயியல் சார்ந்து இவர் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இதனால யுனைடட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருந்து, அந்த மேசசூசட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து, அதே யுனைடட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற ட்ராய் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய ரசல் சேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெத்தாலஜி அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி பெத்தாலஜியை இவர் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நோயியலை. ஸோ அதை வந்து 1924 கிட்டத்தட்ட இவருடைய 29 வயதில் சாமுவேல் ஜெட் லெவின் வந்து முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இதே 1924 நியூயார்க்கில் இருக்கிற ட்ரையில் இருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கே வந்துடுறாங்க. இந்த நியூயார்க் சிட்டிக்கு வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய
இந்த கோர்னல்ஸ் மெடிக்கல் கோர்னல்ஸ் ஹாஸ்பிட்டல், குறிப்பாக வந்து இந்த நியூயார்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் அது வந்து அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அந்த கோர்னல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதனுடைய சேர்மனாக வந்து 1924 இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த சாமுவேல் இசட் லெவின் வந்து 1924 சேர்மன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக இந்த கோர்னல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அங்கே வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இது நியூயார்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது, அதே மாதிரி இதே காலகட்டத்தில் டீச்சிங் கெரியரும் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் சாமுவேல் இசட் லெவின் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதாவது குழந்தை மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவம் பண்ணுறது மட்டும், சிகிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் அது குறித்து ஆராய்ச்சியும் வந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ஃபிசியாலஜி அப்படின்ற ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜி, அது வந்து குழந்தைகள் இன்ஃபன்ட்ஸ் அண்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி பிறந்த குழந்தைகள், அதேமாதிரி பிறந்து சில மாதங்களான குழந்தைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சுவாச சம்பந்தமான கோளாறு, சுவாச கோளாறு சம்மந்தமான விஷயங்கள் அதில் இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இது வந்து சுவாச உடலியல் அப்படின்னு அழைக்கப்படும், ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜி அப்படின்றது. அது குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜி இன் இன்ஃபன்ட்ஸ் அண்டு சில்ட்ரன் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையுமே வந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணியே வந்தாங்க. இந்த நிலையில் இந்த குழந்தை மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒரு சொசைட்டி உருவாக்கப்படணும் அப்படின்னு சிலர் கருதுனாங்க. அதில் ஒருத்தராக இவரும் சாமுவேல் இசட் லெவினும் இருந்தாங்க. இதன் விளைவாக 1929 சொசைட்டி ஃபார் பீடியாட்ரிக் ரிசர்ச் அப்படின்ற அந்த இன்டர்நேஷ்னல் சொசைட்டி அது. ஸோ அது 1929 நிறுவப்படுது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக வந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து 1929 ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 1930 இவர் படித்த கோர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ், அதாவது இந்த ஜோனன் சான்ஃபர்ட் ஐவோயில் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கோர்னல் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ குழந்தை மருத்துவத்தில் ஒரு உதவி பேராசிரியராக 1930 சாமுவேல் இசட் லெவின் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சாமுவேல் இசட் லெவினுக்கு மென்டாரா வந்து ஆஸ்கர்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து குழந்தை மருத்துவர் தான், அவர் வந்து இருந்தாங்க. ஸோ அவர் கீழே சாமுவேல் இசட் லெவின் நிறைய ரிசர்ச்சும் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும்போது இவருக்கு ஹாரி கோர்டன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய படிப்பை முடித்ததுக்கப்புறமா 1932 சாமுவேல் இசட் லெவின் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சாமுவேல் இசட் லெவினும் அந்த ஒரு ஹாரி கோர்டன் ரெண்டு பேரும் இணைஞ்சு குழந்தை மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த நியோனெட்டாலஜி அப்படின்றதுல இவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியோனெட்டாலஜி அப்படின்றது இந்த ப்ரீ மெச்சோர் சைல்டு, அதாவது பிறக்கும் போதே குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குறைமாத குழந்தைகள், 10 பிறக்காமல் 7-8 பிறக்கக்கூடியவங்க தான் ப்ரீ மெச்சோர் சைல்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரீ மெச்சோர் சைல்டு அப்படின்ற அந்த குறைமாதத்தில் பிறந்த குழந்தைகள் அவங்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து, ஏன்னா இந்த மாதிரி குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் நிறைய நோய்கள் இருக்கும், அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அந்த குழந்தைகளை பாதுகாத்து நல்லா கேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேர்த்தி கொண்டு வர முடியும். ஸோ அதனால அது குறித்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ப்ரீ மெச்சூர் சைல்டு மட்டும் இல்லாமல் பிறக்கும் போதே 10 கழிச்சு பிறந்திருப்பாங்க, கரெக்டாக தான், ஆனால் பிறக்கும் போதே நோயுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஸோ அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது குறித்து இந்த ரெண்டு பேரும் ரிசர்ச் பண்ணாங்க. இதுதான் நியோனெட்டாலஜி அப்படின்னு அழைக்கப்படும். இது பீடியாட்ரிக்ஸோடைய ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதில் தொடர்ச்சியாக வந்து சாமுவேல் இசட் லெவினும் இந்த ஒரு ஹாரி கோர்டன் ரெண்டு பேர் ரிசர்ச் பண்ணாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1936 இந்த காலகட்டத்தில் சாமுவேல் இசட் லெவின் வந்து ஒரு பதவி உயர்வு அடைகிறாங்க இந்த கோர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில். அங்கே இவருடைய மென்டாராக இருந்த ஆஸ்கர்ஸ் கிளாஸ் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க, அவர் ரிசைன் பண்ணுறாங்க. அவர் போன பிறகு அந்த 1936 சாமுவேல் இசட் லெவின் வந்து அந்த கோர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ குழந்தை மருத்துவ பேராசிரியராக 1936 சாமுவேல் இசட் லெவின் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து நியூயார்க் ஹாஸ்பிட்டல் கோர்னல் மெடிக்கல் சென்டர், அங்கு அது வந்து நியூயார்க் பிரஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும், அது ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். இந்த நியூயார்க் பிரஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டல் ஆனது கோர்னல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி கொலம்பியா யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸோட அஃபிலியேட் ஆனது. ஸோ அங்கு வந்து 1936 சாமுவேல் இசட் லெவின் வந்து சீஃப் பீடியாட்ரிஷியன் இன் சீஃபாகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு தலைமை குழந்தை மருத்துவராகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மருத்துவமனையில் சாமுவேல் இசட் லெவின் வந்து
குழந்தைகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பீடியாட்ரிக்ஸை டீச் பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி ஹாரி கோல்டன் கூட சேர்ந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து ரிசர்ச்சும் பண்ணி வந்தாங்க. இது மாதிரி போயிட்டுருக்கு. 1938 காலகட்டத்தில் சாமுவேல் இசட் லெவின் வந்து சொசைட்டி ஃபார் பீடியாட்ரிக் ரிசர்ச் இவரையும் சேர்ந்து நிறுவியிருந்தாங்க 1929 ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக ஒரு முறை வந்து இவர் சாமுவேல் இசட் லெவின் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து தொடர்ச்சியாக இவங்க வந்து இவங்களுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ ஒரு முறை வந்து இந்த ஒரு போர்ட் ஆஃப் ஹெல்த் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் ஹெல்த் அதில் ஒரு மெம்பராக வந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதாவது இந்த அப்போது இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பெரிய அளவில் வளர்ந்து குழந்தைகளுக்காக நிறைய உணவுகள் வந்து தயாரிக்கப்பட்டது சரியான அளவில். அது வந்து இன்ஃபன்ட் ஃபார்முலா அப்படின்னு அழைக்கப்படும். இன்ஃபன்ட் ஃபார்முலாஸ் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்து அதே மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் உருவாக்கப்படக்கூடிய உணவுகள் அந்த அப்படி உருவாக்கப்படக்கூடிய உணவுகளுடைய ஒரு தகுதி. அதாவது இப்போ ஒரு உணவு உருவாக்குறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்த அளவு அந்த உணவு வந்து கொடுக்கணும், அதில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கணும், எந்த அளவுக்கு அதில் ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஒரு வரைமுறை வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இன்ஃபன்ட் ஃபார்முலா அப்படின்றது. அதை அடிப்படையாக கொண்டு நிறைய உணவுகள் உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ இன்ஃபன்ட் ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டு தான் அந்த உணவுகள்லாம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படுது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ப்ரிப்பேர்டு ஃபுட்டை வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை சாமுவேல் இசட் லெவின் வந்து எதிர்க்கலை. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணுங்கள், நேரடியாக மார்பிலிருந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது இதை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இசட் லெவின் வந்து வலியுறுத்தினாங்க. அப்போ அந்த போர்ட் ஆஃப் ஹெல்த்துடைய மெம்பராக இவர் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போது சாமுவேல் இசட் லெவின் வந்து இதை வலியுறுத்தினாங்க. என்ன தான் வந்து அது இன்ஃபன்ட் ஃபார்முலா படி உணவுகள் தயாரிக்கப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே விட நேரடியாக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல இன்னும் அதிகமான சத்து இருக்குது அப்படின்றத சாமுவேல் இசட் லெவின் வந்து வலியுறுத்தினாங்க. இதை இவர் சாதாரணமாக சொல்லலை, இவர் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பிறகு 1942 வரைக்கும் ஹாரி கோல்டன் கூட சேர்ந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து இந்த ஃபிசியாலஜி ஆஃப் நியூபார்ன் அதாவது பிறக்கிற குழந்தைகளுடைய உடலியல் அது சார்ந்து ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இவங்களுடைய இந்த ஆராய்ச்சியின் விளைவாக 1944 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்க தரப்பிலிருந்து அந்த அகாடமி தரப்பிலிருந்து போர்டன் அவார்டு வந்து இவருக்கு வந்து சாமுவேல் இசட் லெவினுக்கு வழங்கப்படுது. இது வந்து முதல் முறை அந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து 1944 தான் போர்டன் அவார்டை வழங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த போர்டன் அவார்டை முதல் நபராக பெற்றவர் வந்து சாமுவேல் இசட் லெவின். ஸோ இந்த ஒரு பெருமையை 1944 சாமுவேல் இசட் லெவின் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் சாமுவேல் இசட் லெவின் சொல்லியிருந்த விஷயம் போர்ட் ஆஃப் ஹெல்த்துடைய மெம்பராக இருந்து இவர் வலியுறுத்தின பிரஸ்ட் ஃபீடிங் அது வந்து படிப்படியாக வந்து மேம்பட ஆரம்பிக்குது. இந்த நிலையில் 1947 சாமுவேல் இசட் லெவின் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அவங்க கூடையும் அதே மாதிரி யூனிடேரியன் யூனிவர்சலிஸ்ட் சர்வீஸ் கமிட்டி அவங்க கூட இந்த ரெண்டு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கூட இணைஞ்சு சாமுவேல் இசட் லெவின் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் மிஷன்ஸுக்கு லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தலைவராக இருந்து வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1950 காலகட்டத்தில் சாமுவேல் இசட் லெவின் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறமா வந்து யூனிடேரியன் யூனிவர்சலிஸ்ட் சர்வீஸ் கமிட்டி இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்தும் நிறைய ஒர்க்கில் சாமுவேல் இசட் லெவின் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்காக அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி வந்து ஒரு முறை இவரை வந்து பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டியுடைய பிரசிடெண்டாக இவர் சாமுவேல் இசட் லெவின் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. இந்த நிலையில் தான் 1958 1959 இந்த காலகட்டத்தில் இந்த பிரின்சஸ் கேரலைன் லீ ராஜிவில் அப்படின்ற ஒரு பெண் இவங்களுடைய குழந்தை வந்து பிறக்கும்போது ப்ரீமெச்சூராக பிறந்துடுது 1958 1959 காலகட்டத்தில். ஸோ அந்த ப்ரீமெச்சூர் குறைப்பிரசவத்தில் பிறக்குது. அப்போ வந்து சாமுவேல் இசட் லெவின் தான் அழைக்கப்படுறாங்க அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தையை கவனமாக வந்து காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு. என்ன நிறைய உடல்நிலை குறைபாடோடு தான் அந்த குழந்தை பிறந்திருந்தது. ஸோ அப்போ சாமுவேல் இசட் லெவின் வந்து இந்த காலகட்டத்தில் அந்த பிரின்சஸ் கேரலைன் லீ ராஜிவில் அவங்களுக்காக இவர் அவங்களுடைய குழந்தைக்காக இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பிரின்ஸ் ராஜிவில் அவங்களுடைய மனைவி. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இந்த பிரின்சஸ் கேரலைன் லீ ராஜிவில் அப்படின்றவங்க ஜான் எஃப் கென்னடியோடைய அதாவது முன்னாள் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பிரசிடெண்டான ஜான் எஃப் கென்னடி அவருடைய சிஸ்டர் இன்லா அதாவது
அதாவது ஜான் எஃப் கென்னடியோடைய ஒய்ஃபான ஜாக்லின் கென்னடி அவங்களுடைய யங்கர் சிஸ்டர் தான் இந்த ஒரு லீ லாட்சிவில் அப்படின்றவங்க. அவங்களுடைய குழந்தைக்கு தான் சாமுவேல் இசட் லெவின் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த குழந்தையை காப்பாற்றவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் சாமுவேல் இசட் லெவினுக்கு வயதும் ஆகுது. ஸோ 1961 சாமுவேல் இசட் லெவின் வந்து அந்த நியூயார்க் ஹாஸ்பிட்டல் கர்னல் மெடிக்கல் சென்டர் அங்கிருந்தும், அதே மாதிரி கர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் அதாவது ஜோனன் ஸ்டான்ஃபோர்ட் ஐஒயில் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கர்னல் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த எல்லா இடத்திலிருந்தும் சாமுவேல் இசட் லெவின் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய 66 வயதில் ரிட்டையர் ஆன பிறகும் தொடர்ச்சியாக அந்த கர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் மட்டும் ப்ரொஃபஸர் எமரிட்டஸாக தொடர்ச்சியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் எமரிட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இவர் ப்ரொஃபஸராக இருந்த அந்த பொறுப்புலேயே இவர் வந்து அந்த கௌரவத்தோட கண்டினியூ பண்ணுறது. ஸோ அதில் சாமுவேல் இசட் லெவின் வந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1963 ஆகஸ்ட் மாதம் அப்போ வந்து சாமுவேல் இசட் லெவின் வந்து அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை அவங்க தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டாங்க. காரணம் அப்போதைய பிரசிடெண்டாக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவருக்கும் அதேமாதிரி ஜாக்லின் கென்னடி அப்படின்ற ஜான் எஃப் கென்னடியோடைய ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் பிறந்த பேட்ரிக் பூவியே கென்னடி அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தை வந்து ப்ரீ மெச்சூராக வந்து பிறந்திருந்தது, முன்கூட்டியே பிறந்திருந்தது குறைப்பிரசவத்தில், அந்த குழந்தைக்கும் உடல்நிலை குறைபாடு இருந்தது. ஸோ அதுக்காக சாமுவேல் இசட் லெவின் தான் அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் கென்னடி அப்படின்ற ஜான் எஃப் கென்னடியோடைய ஒய்ஃபுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்களுடைய யங்கர் சிஸ்டரான அந்த பிரின்சஸ் கேர்லைன் லீ ராஜிவில் அப்படின்ற அவங்களுடைய ப்ரீ மெச்சூர் சைல்டே இவர் தான் சாமுவேல் இசட் லெவின் தான் காப்பாத்தினார் அப்படின்னு, இதுக்காக சாமுவேல் இசட் லெவினை அழைக்கிறாங்க. ஸோ ஒயிட் ஹவுஸ் தரப்பிலிருந்து யுனைடட் ஏர்ஃபோர்ஸ் அவங்க மூலமாக இவர் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அவங்க மூலமாக இவர் சாமுவேல் இசட் லெவின் வந்து அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஹெலிகாப்டரில் இவர் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து யுனைடட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன் அங்கே வந்து கொண்டு போகப்பட்டாங்க. அங்கே போய் சாமுவேல் இசட் லெவின் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜான் எஃப் கென்னடியோடைய அந்த ஆண் குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து காப்பாற்றப்படலை. ஏன்னா 2 நாட்களுக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து இறந்தும் போயிடுது. இதுக்கு முக்கிய காரணமாக சாமுவேல் இசட் லெவின் வந்து அக்சசபிளாக இல்லாமல் இருந்தது. அவர் வந்து நியூயார்க் சிட்டியில் இருந்தனால உடனடியாக இவர் வந்து அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை ஏற்பட்டுருது. ஸோ சாமுவேல் இசட் லெவின்னாலேயே அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. இருந்தாலும் சாமுவேல் இசட் லெவின் வந்து பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் ஜான் எஃப் கென்னடியோடைய குழந்தைக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால ஒரு புகழ்பெற்றவராக சாமுவேல் இசட் லெவின் வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இவர் பீடியாட்ரிக்ஸில் செய்த சாதனை அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி மூலமா 1964 ஜான் ஹவுலாண்ட் அவார்டு அப்படின்ற அந்த கௌரவம் இந்த ஒரு மிக உயர்ந்த விருது. அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டியோடைய மிக உயர்ந்த விருது தான் இந்த ஜான் ஹவுலாண்ட் அவார்டு அப்படின்றது. அதை வந்து இவர் வந்து பெறாங்க. அதாவது சாமுவேல் இசட் லெவின் வந்து 1964 பெற்றாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சாமுவேல் இசட் லெவின் வந்து கர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் மட்டும் ஒரு ப்ரொஃபஸர் எமரிட்டஸாக பணிபுரிஞ்சாங்க. அடுத்து பெரிய ஆராய்ச்சிகளெல்லாம் ஈடுபடலை. இவருக்கும் வயசாகிட்டே போனது. இறுதியாக 1971 ஜூலை 14 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் சாமுவேல் இசட் லெவின் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது இவருடைய 76வது வயது ஆகுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1971 ஜூலை 14 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் சாமுவேல் இசட் லெவின் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் பண்ணப்பட்டது. அதில் குறிப்பாக நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நியூயார்க் பிரஸ்பிடேரியன் ஹாஸ்பிட்டல், நான் ஏற்கனவே சொன்னேன் நியூயார்க் ஹாஸ்பிட்டல் கர்னல் மெடிக்கல் சென்டர், ஸோ அங்கே வந்து ஒரு வார்டுக்கு சாமுவேல் இசட் லெவினுடைய பேர் வந்து சூட்டியிருக்கிறாங்க இவரை கௌரவப்படுத்துறதுக்காங்க. ஸோ இவரை கௌரவப்படுத்திருக்கிறாங்கன்னா சாமுவேல் இசட் லெவின் வந்து ஆராய்ச்சி குழந்தை மருத்துவத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணனால, அதில் குறிப்பாக வந்து ஃபிசியாலஜி ஆஃப் நியூபார்ன் பிறந்த குழந்தைகளுடைய உடலியல், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜி இன் இன்ஃபன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற பிறந்த மற்றும் பிறந்து சில மாதங்களான குழந்தைகள் அவங்களுடைய சுவாச உடலியல் சம்பந்தமான ஆராய்ச்சி, ஸோ இதிலெல்லாம் இவர் செஞ்சனால தான் இவருக்கு இந்த மாதிரியான கௌரவங்கள் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட சாமுவேல் இசட் லெவின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.